வணக்கம் நண்பர்களே, ஆலினால் மதி யூடியூப் சேனல் தங்கள் அன்புடன் உரை இருக்கிறது. அனைத்து கேங்மேன் நண்பர்களும் வாழ்த்துக்கள். அனைத்து நண்பர்கள் வணக்கம். இந்த மாதிரி உங்களுக்கு மெயில் ஒன்று வந்திருக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகணும். எங்கேனா எஸ்சி ஆஃபீஸுக்கு போகணும். அது நீங்கள் வந்து ஒவ்வொரு எஸ்சி ஆஃபீஸுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, எங்கே இங்கே என்ன ஏதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் அனெக்ஸ் டூ மெடிக்கல் ஃபார்ம் ரெண்டு இருக்கும், அதை நீங்கள் அதையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். இதையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் வந்து ஸ்டைபண்ட் மாதிரி தருவாங்க. இது 2 வருஷத்துக்கு வந்து தருவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து அனெக்ஸ் டூ அண்டர்டேக்கிங்னு சொல்லுவாங்க. இது வந்து 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஐங்கிற இடத்துல உங்கள் பேர், சன் ஆஃப் உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் ஃபாதர் நேமு இல்லைன்னா அப்பா பேர், தமிழில் எழுதினாலும் சரி இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு உங்கள் எங்கே ஜாயின் பண்ணுறீங்களோ அது அங்கே அந்த இபி ஆஃபீஸு அந்த ஸ்டேஷனு, நீங்கள் எந்த ரீஜனோ அந்த ரீஜனு, எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கு போட்டு நீங்கள் வந்து கீழே கையெழுத்து போட்டு டேட்டு, ஸ்டேஷனுங்கிற இடத்துல எந்த இடம், எந்த வந்து எந்த மின்சார வாரியத்தில் எங்கே எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட இது போட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இது வந்து 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கணும். இது மறக்காமல் வாங்கிடுங்க, கண்டிப்பாக 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் தான் வாங்கணும். அடுத்தது வந்து மெடிக்கல் ஃபார்மு, இது வந்து டாக்டர்கிட்ட வாங்கணும். இந்த மெடிக்கல் ஃபார்மு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கொடுத்து ஃபில் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகினீங்கள அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்னென்ன வெரிஃபிகேஷன் கொண்டு போனீங்களோ, வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போனீங்களோ அது எல்லாமே கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அட்டஸ்டட் வாங்கினீங்க தெரியுங்களா, பிஎஸ்டிஎம் அட்டஸ்டட் வாங்கின ஒரிஜினல் மற்றும் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் எக்ஸாமில் எழுத்து தேர்வு வச்சாங்க, அந்த எழுத்து தேர்வுக்கு உண்டான சான்றிதழையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. இப்போ கூட இந்த 3 அப்ளிகேஷனும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உடனே இது வந்து 10ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணி போகாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நேரமாக போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதனால் கூடிய விரைவில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அப்போ எனக்கு வரல உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். சர்வர் ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மெதுமெதுவாக வருது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எஸ்எம்எஸ் வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மெயில் வந்துடும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கும் இது தெரியப்படுத்துங்கள். அனைத்து கேங்மேன் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாதுகாப்பாக மின்சார வாரியத்தில் வேலை செய்து இந்த சமூகத்துக்கு நல்ல நண்பர்களை உருவாக்கி நல்ல நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள் நண்பர்களே.